60 பேரின் உயிரை பறித்த மாஸ்கோ தாக்குதல், அலறிய 6000 பேர், அடுத்து நடந்த பேர் அதிர்ச்சி, என்ன செய்யப்போகின்றார் விளாடிமிர் புதின்? இதை பற்றித்தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம். வாங்க காணொலிக்குள் போகலாம். ரஷ்யாவில் உள்ள மாஸ்கோ நகரில் குரோகஸ் சிட்டி ஹாலில் இசை நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மொத்தம் 6000 பேர் அமரக்கூடிய ஹாலில் ஏராளமானோர் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இந்த சூழலில் குரோகஸ் சிட்டி ஹாலில் திடீரென்று நுழைந்த பயங்கரவாதிகள் பொதுமக்கள் மீது துப்பாக்கியால் சிறமாரியாக சுட்டனர். இதை சற்றும் எதிர்பாராத மக்கள் அலறியடித்து ஓடினார்கள். சிலர் இருக்கைகளுக்கு அடியில் ஒளிந்து கொண்டார்கள். துப்பாக்கி குண்டுகள் சீறி பாயும் சத்தம் தொடர்ந்து கொண்டே இருந்ததால் உயிருக்கு பயந்து தப்பித்தோட முயற்சி செய்தனர். இதில் குண்டடிபட்டு 60க்கும் மேற்பட்டோர் பலியானதாக சற்று முன் கிடைத்த தகவல்கள் கூறுகின்றது. 145க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என்றும் அஞ்சப்படுகின்றது. பயங்கரவாதிகளின் தாக்குதலால் குரோகஸ் சிட்டிகோலின் ஒரு பகுதி தீப்பற்றிக் கொண்டது. இது மளமளவென்று பரவியது. இதனால் அரங்கில் கரும்புகை பரவ தொடங்கியது. இதற்கு பயந்து பொதுமக்கள் அவசர அவசரமாக வெளியே ஓடினர். இது பற்றி அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் தீயணைப்பு வண்டிகள், ஆம்புலன்ஸ்கள், போலீசார் விரைவாக சம்பவத்திற்கு வந்தனர். தீயை கட்டுக்குள் கொண்டுவர போராடினர். போலீசார் விரைந்து வந்து பேஸ்மெண்டில் இருந்த பொதுமக்களை பத்திரமாக மீட்க முயற்சியில் ஈடுபட்டனர். எஞ்சியவர்கள் கட்டிடத்தின் மேற்பகுதிக்கு அழைத்து செல்ல நடவடிக்கை எடுத்தனர். இந்த சம்பவத்திற்கு IS பயங்கரவாத அமைப்புகள் பொறுப்பேற்றுள்ளன. இவர்கள் டெலிகிராப் ஆஃப் மூலம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாஸ்கோ புறநகர் பகுதியில் மிகப்பெரிய அளவில் கூடியிருந்த மக்கள் திரளின் மீது அதிரடியாக தாக்குதல் நடத்தினோம் என்று குறிப்பிட்டுள்ளனர். இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காயமடைந்த மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருமாறு அறிவுறுத்தினார். மேலும் கள நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் தொடர்ந்தும் கேட்டறிந்து வருகின்றார். இதற்கிடையில் பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட துப்பாக்கி ஏந்திய 5 IS அமைப்பினரின் வீடியோக்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. அவர்கள் குரோகஸ் சிட்டி ஹாலில் இருந்த மக்களை நோக்கி சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடத்தியது பதிவாகியுள்ளது. இதில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என்று அஞ்சப்படுகின்றது. தாக்குதல் நடத்தியவர்கள் துப்பாக்கிகளுடன் வெடிபொருட்களை பயன்படுத்தியுள்ளதாக அந்த நாட்டு காவல்துறை கூறுகின்றது. இந்த சம்பவம் குறித்து மாஸ்கோ மேயர் சோபியான் கூறுகையில், குரோகஸ் சிட்டி மையத்தில் பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கின்றது. இதில் உயிரிழந்தவர்களுக்கு எனது அஞ்சலியையும் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு எனது ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று கூறியுள்ளார். ரஷ்ய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் மரியா ஜாகரோவா இந்த சம்பவத்தை கொடூரமான குற்றம் என்று விமர்சித்துள்ளார். உலக நாடுகள் இந்த சம்பவத்தை கண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டிருக்கின்றார். இந்த சம்பவத்திற்கு அமெரிக்கா, ஜெர்மனி, உக்ரைன் உள்ளிட்ட நாடுகள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. இந்நிலையில் ஜான் கர்ஃபி செய்தியாளர்களிடம் இதுபற்றி பேசுகையில், ரஷ்ய அதிகாரிகளிடம் தொடர்ச்சியாக பேசி வருகின்றோம். வீடியோக்களும் புகைப்படங்களும் பெரும் அதிர்ச்சி அளிக்கின்றன. எங்களின் எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்காக இருக்கும். இந்த நாள் மிக மிக கடினமானது. ரஷ்யாவில் உள்ள அமெரிக்கர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அதிகளவில் கூட்டங்கூடும் இடங்கள், நிகழ்ச்சிகள், ஷாப்பிங் மால் ஆகியவற்றுக்கு செல்ல வேண்டாம். இருக்கும் இடத்திலேயே பத்திரமாக இருக்கவும் என்றும், மேலும் தகவல்களுக்கு அமெரிக்க தூதரகத்தை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக்கொண்டுள்ளார். தற்போது உக்ரைனுடன் ரஷ்யா போரில் ஈடுபட்டு வருகின்றது. எனவே உக்ரைன் கிளர்ச்சி படைகள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கலாம் என்று ரஷ்ய தரப்பு குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா இந்த தாக்குதலை கண்டித்திருந்தாலும் உக்ரைன் தொடர்பு எதுவும் இதில் இல்லை என்று கூறியுள்ளது. தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஜான் கர்பி இதனை விளக்கியிருக்கின்றார். மாஸ்கோவில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் உக்ரைனியர்கள் யாரும் ஈடுபட்டதற்கான இந்த அறிகுறியும் இல்லை என்று விளக்கம் அளித்துள்ளார். இருப்பினும் உக்ரைன் கூலிப்படை ஆட்கள் இதனை நடத்தியிருக்கலாம் என்ற கோணத்தில் ரஷ்யா விசாரணைகளை தீவிரப்படுத்தி வருகின்றது. ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோவில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பது மிகவும் அரிது. ரஷ்யாவின் உளவுத்துறை மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். அப்படி இருக்கின்ற போது இந்த தாக்குதலை எப்படி முன்கூட்டியே கணிக்காமல் போனது என்ற கேள்வி எழுந்திருக்கின்றது. மறுபுறம் ரஷ்யா கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனமடைந்து வருவதாகவும் சொல்லப்படுகின்றது. இந்நிலையில் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு IS பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்கின்றது. இதேவேளை இந்த தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே ரஷ்ய அதிகாரிகளை எச்சரித்திருந்ததாக அமெரிக்கா கூறுகின்றது. அமெரிக்க தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செய்தி தொடர்பாளர் ஆண்ட்ரோய் வாட்சன் இதுபற்றி கூறுகையில், இந்த மாத தொடக்கத்திலேயே மாஸ்கோவில் ஒரு திட்டமிட்ட தாக்குதல் நடத்த சதி செய்யப்படுவதாகவும், குறிப்பாக இசை நிகழ்ச்சியை குறிவைத்து சதி செய்யப்படுவதாகவும் ரஷ்ய அதிகாரிகளுக்கு அமெரிக்க அரசு தகவல் அளித்ததாக கூறுகின்றார். தீவிரவாத
இல்லாத சதைச்சீர்களை பற்றி தகவல் கிடைத்தால் அதை நாடுகளுடன் பகிர்வதை கடமையாக கொண்டு அமெரிக்கா செயல்பட்டு வருகின்றது. அதிபர் ஜோ பைடனின் உத்தரவின்படி இத்தகைய தகவல்களை அமெரிக்கா பகிர்ந்து வருகின்றது. அதன்படியே ரஷ்ய அதிகாரிகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுத்தோம் என்றார். இந்த தாக்குதலை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி கடுமையாக கண்டித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ்தலத்தில் அவர் விடுத்துள்ள பதிவில் மாஸ்கோவில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த துயரமான நேரத்தில் ரஷ்ய அரசாங்கத்திற்கும் அந்த நாட்டு மக்களுக்கும் இந்தியா துணை நிற்கும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலுக்கு பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாஸ்கோவில் இடம்பெற்ற பயங்கரவாத தாக்குதலுக்கு மிக கடுமையான கண்டனங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். எலிசே மிக நெருக்கமான சூழ்நிலைகளை கவனித்து வருகின்றது என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களது உறவினர்கள் மற்றும் அனைத்து ரஷ்ய மக்களுக்கும் பிரான்ஸ் தனது ஒற்றுமையை வெளிப்படுத்துகின்றது என்றும் தெரிவித்துள்ளார். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா .com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.